வணக்கம் அம்மா. வணக்கம். சரி, உங்களோட பேர் என்ன? நேசமலர். சரி, இன்னைக்கு என்ன விசேடமான நாள்? பிறந்தநாள். எத்தனாவது பிறந்தநாள்? 72வது பிறந்தநாள். சரி, உங்களுக்காக கிஃப்ட்கள் வந்திருக்கு. யார் தந்திருப்பாங்க? உங்களுக்காக தானே வந்திருக்கு. யார் தந்திருப்பாங்க உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி? சரி, அதில் யார் தந்திருப்பாங்க? பேர் என்ன? இல்லையே, எங்களுக்கு அந்த பேரில் வரலையே. அதாரு? இல்லையே, எங்களுக்கு அந்த பேர்லையும் வரல. நீங்கள் தான் சொல்லணும், உங்களுக்கு தான் வந்திருக்கு. நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் கடைசியாக தான் சொல்லணும். அதுக்கு முதல் நீங்கள் தான் சொல்லணும். அதாரு? இல்லை இல்லை இல்லை. ஒரு ஒருத்தன் தந்திருக்க மாட்டாங்களா? உங்களுக்கு வந்து தந்திருப்பாங்க. ஏன் நீங்கள் ஒரு ஆள் குறிப்பாக சொல்கிறீங்க? அவங்க அங்கே வந்துருப்பாங்கல்ல, வேறு அது தந்திருக்கலாம் தானே உங்களோட பர்த்டே சொல்லி. அதாரு? இல்லை, எங்கள் அந்த பிள்ளையும் வரல. ஒரு ஒருத்தன் தந்திருக்க மாட்டாங்களா? சரி, இன்னைக்கு நடக்குது தானே. சரி, உங்களுக்காக பிறந்த நாளாக இனிமையாக கொண்டாட சொல்லி குடிங்க. சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. யார் தந்திருப்பாங்க? நான் கடைசியாக தான் சொல்லுவேன். எல்லாரையும் சொல்லிட்டீங்க. சரி, குறிப்பாக தந்திருப்பாங்கன்னு சொல்லலையே. முதலாவது மனமும். இவ்வளோ பேர் தான் தந்திருப்பாங்க. ஒருத்தன் தந்திருக்க மாட்டான். அப்படியா? சரி, யார் உங்களுக்கு? நீங்கள் ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க பாப்பா. தந்திருப்பாங்க இவங்க தான் எனக்கு தந்திருப்பாங்க. அவங்க தான் தந்திருப்பாங்களா? சரி, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். அதுக்கு பிறகு தான் நான் ஆரம்பே சொல்லுவேன். சரி, உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. கவனம் பிடிக்கும். என்ன கிஃப்டாக இருக்கு? இல்லை, கேக் இல்லை. இருக்கு வேறு என்ன இருக்கும்? மூடி வச்சுட்டு மூடி வச்சுட்டு கேட்டால் நீங்கள் தான் சொல்லுவாங்க. அதில் என்ன உங்களுக்காக தானே பர்த்டேக்காக வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? இல்லை, அதில் கேக் வரல. இல்லை, கண்டஸ் ஆல்ரெடி வந்துட்டுருது. சரி, கண்டு பார்ப்போமா. சரி, திறந்து. ஓகே, என்னென்ன வந்திருக்கு? ஃபுல்லாக தருவாங்க, ஃபுல்லாக தருவாங்க. சரி, அம்மான்னு சொல்லி வந்திருக்கு. ஏன் தவத்தை சொல்கிறீங்க? வேறு அக்கம் தந்திருக்காங்க. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? நாலு பேர். நாலு பேரில் வேறு யாரும் தந்திருக்காங்க தானே? இங்கே இருக்க ஒருத்தருமே சொல்லியிருக்கோம். எந்த பிள்ளை தந்தா நீங்க தான் சொல்லணும். யார் உங்களுக்கு தந்திருப்பாங்க நீங்க தான் சொல்லணும். எந்த பிள்ளை தந்திருப்பாங்க? சரி, அதுல ஏதோ ஒரு பிள்ளை கூட பாசம் வச்சவா தந்திருக்கு. யார் தந்திருக்காங்க? நான் இதுக்குள்ள இன்னொரு கிஃப்ட்ல தான் இருக்கு. யார் தந்தேன்? சரி, இப்ப உங்களோட மருமகனும் இல்ல, லிஸ்ட்ல பிள்ளையிலன்னு தெரியும். இந்த பிள்ளையில இந்த பிள்ளை தந்திருப்பாங்கன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. தோகுமாரா, இது என்ன கிஃப்டா இருக்கும் தெரியல. ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. என்ன வந்திருக்கு? உங்களுக்காக தான் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? சரி, சும்மா சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன இருக்குமாண்டு இருக்கா? அப்படி அதுக்குள்ள என்ன இருக்கும்? இல்லை, கேக் இல்லை. இல்லை, இருக்கு பாப்போமா. சரி, அதுக்கு முதல் நாலு பிள்ளைகள். ஓகே, நாலு பிள்ளைகள்ல எந்த பிள்ளைண்டு எனக்கு இப்போ சொன்ன அப்புறம் ஓப்பன் பண்ணி விடுவேன். எந்த பிள்ளை தந்திருப்பாங்க உங்களுக்கு? ஷூரா? ஒரு ஒருத்தர் மூணு பேரும் தந்திருக்க மாட்டாங்களா? அட்டாக்கும் தந்திருக்காங்க. அந்த அவர் தருவ நினைக்கிறீங்க? சரி, என்ன வந்திருக்கு? கப் வந்திருக்கு. இப்படி இருந்தது என்னென்ன வந்திருக்கு? அதில் வந்து 72வது ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி வந்திருக்கு. அன்பிற்கும் என் அன்னை, உன்னை யார் இங்கே? நீ தந்த பாசம் தான் இதயத்தில் துடிக்கிறது. பல கோடி தாண்டித்தான் வாழ்ந்தாலும் என் மனம் தேடும் அம்மா, உன் மடி மீது தான் தூங்க அன்புடன். உங்கள் மகன் தவம், தசினி மற்றும் பேரப்பள்ளிகள் தந்திருக்காங்க. எது பார்த்தீங்களா? இன்னைக்கு வருமான எதிர்பார்த்தீங்க? என்ன சொல்ல போறீங்க பிள்ளைக்கும் மருமகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும்? என்ன சொல்ல போறீங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Amma. Happy birthday to you.